எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் எம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வானொலியின் வணக்கங்கள் நாம இன்னைக்கு கேட்க போறது நலதமயந்தி கதை இது மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளைக்கதை இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை உண்டு இப்போது கதைக்குள் போவோமா ஓர் அடர்ந்த வனப்பகுதியில் ஒரு குகையில் ஒரு வேடுவனும் அவனோட மனைவியும் வாழ்ந்து வந்தாங்க அந்த வேடுவனின் பெயர் ஆகுகன் அந்த மனைவியின் பெயர் ஆகுகி இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மிகவும் அன்பாகவும் காதலுடனும் வாழ்ந்து வந்தாங்க ஓர் குளிர்கால இரவில் அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார் அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப சோர்வாகவும் கலைப்பாகவும் இருந்தார் இந்த வேடுவ தம்பதியினர் அந்த முனிவருக்கு உணவளித்து அவரை ரொம்ப நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டாங்க கடுமையான குளிர்காலம் இரவு நேரம் வேற அதனால ஆகுகன் முனிவரிடம் அன்றிரவு தங்களுடனே தங்குமாறு கூறினான் முனிவரும் அதற்கு சம்மதித்தார் அந்த சின்ன குகையில ஒரு சமயத்துல இரண்டு பேர்தான் படுத்து உறங்க முடியும் அதனால ஆகுகன் முனிவரையும் தன் மனைவியையும் உள்ளே உறங்கச் சொல்லிவிட்டு அவன் குகைக்கு வெளியே உறங்கச் சென்றான் அதை கண்ட முனிவர் மிகவும் ஆச்சரியமடைந்தார் தன் மனைவி மீது இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஆகுகனையும் அவன் மனைவியையும் மனமாற வாழ்த்தினார் வெளியே படுத்து கொண்டிருந்த ஆகுகனை அந்த வழியாக வந்த கொடூர மிருகம் ஒன்று தாக்கி கொன்றுவிட்டது கணவன் இறந்ததை பார்த்த அந்த மனைவியும் துயரம் தாங்காமல் இறந்துவிட்டாள் இவங்க ரெண்டு பேரோட நிலைமையும் பார்த்த முனிவர் தான்தான் இதற்கு காரணம் என்று எண்ணி அவரும் மனம் உடைந்து விட்டார் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜென்மத்தில் ஆகுகன் ஒரு நாட்டினுடைய இளவரசனான நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டினுடைய இளவரசியான தமயந்தியாகவும் பிறக்கிறார்கள் அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார் நெடுத நாட்டு மன்னனுடைய மகன்தான் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்க்கிறார் அந்த அன்னப்பறவையை தன் காவலாளிகள் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கிறார் அந்த அன்னப்பறவையின் அழகில் மயங்குகிறார் அந்த அன்னப்பறவை பேச துவங்குகிறது அன்னப்பறவை நலனிடம் இளவரசே நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப அறிவாக இருக்கீங்க இந்த நாட்டு மக்கள் மேலே மிகுந்த பாசத்தோடு இருக்கீங்க உங்களுக்கு உங்களைப் போலவே ஒரு மகாராணி அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் அழகுடனும் அறிவுடனும் இருக்கிற ஒரு மகாராணி எனக்கு தெரியும் அவள் பெயர்தான் தமயந்தி அவர்களை பற்றி உங்களுக்கு சொல்லவா என்று கேட்கிறது தமயந்தியுடைய அழகு அத்தனையும் மன்னனிடம் வர்ணித்தது அந்த அண்ணம் இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலேயே காதல் வந்தது அப்போது அந்த எண்ணம் தமயந்தியிடம் தூது செல்லவா என்று கேட்டது அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்கவே உடனே பறந்து சென்ற அண்ணம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது இதனால் நலன் மீது தமயந்திக்கு காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமயந்தின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம் ஏற்பாடு செய்தார் இந்த சுயம்பரத்திற்கு இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர் இவங்க எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனால எல்லாரும் நலனுடைய உருவத்திலே மாறி வந்தாங்க இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஆறு பேர் நலனை மாதிரியே இருந்தாங்க இதில் உண்மையான நலன் எப்படி கண்டுபிடிக்கிறது என யோசித்து பார்க்கும் பொழுது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டாங்க என்பது தமயந்திக்கு ஞாபகம் வருது இதன் மூலம் நலனை அடையாளம் கண்டுபிடித்த தமயந்தி நலனுக்கு மாலை சூடி அவர்களின் திருமணம் இனிதாக நடைபெறுகிறது இந்த திருமணத்துக்கு பின்னாடி நலன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நெடுத நாட்டுக்கு சென்றான் இந்த நேரம் சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது சனி பகவான் உள்பட இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி நின்றார் அதே சமயத்தில் நலனோட தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செஞ்சு வச்சு அவரை அரசனாக்கினார் நலனும் நல்லபடியாக செங்கோல் ஆட்சி புரிந்தார் நலன் தமயந்தி ஆகிய இருவரின் இல்லறத்தின் பயனாக இந்திரசேனா இந்திரசேனன் ஆகிய இரண்டு குழந்தைகள் பிறந்தார்கள் சனி பகவான் இன்னும் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார் சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இப்படி இருக்கும்பொழுது நாள் கோவிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போகிறார் அப்போ சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியவில்லை அப்படியென்றால் நாட்டு மக்களை எப்படி நீதி நெறி வழுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கழுவாத கால் வழியாக நலனை பிடித்து விட்டார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த நேரம் காலம் இருக்கும் அதைவிட அவர்களிடம் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்பொழுது இந்த கெட்ட பழக்கம்தான் நம் வீழ்ச்சிக்கு காரணமாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கம் நலனுக்கு இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இப்போ நலனையும் தெருவில் நிறுத்தப் போகிறது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் அதனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து தன்னுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான் இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு ஆட்சியை விட்டும் காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய்தான் வாழணும் வெளியே போகும்போது தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து சென்றாள் காட்டுக்கு சென்ற ரெண்டு பேரும் சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போய்விட்டனர் இந்த நிலையில் கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் நின்றாள் தமயந்தி உடனே நலன் தமயந்தியிடம் அவளை தந்தை வீட்டுக்குச் செல் என்று கூற அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள் இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும் பொழுது அவளை அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதுக்கு காரணம் என்னவென்றால் தமையந்தி தான் போகாவிட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில்தான் சென்றான் தமையந்தி கண் பார்க்கையில் அவளைச் சுற்றி ஒரு மலைப்பாம்பு எழுந்தது அவள் பயந்து ஓடுகையில் ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனும் தமையந்தி அழகில் மயங்கி ஆசைப்பட்டு அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டிற்குப் போய் ஒரு பணிப்பெண்ணாக வேடமிட்டு வாழ ஆரம்பித்தாள் தமயந்தி அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளின் தந்தை அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய இல்லத்துக்கு கூட்டிச் சென்றார் தமயந்தி ஒரு புறம் தன் தந்தை வீட்டில் நலனை பற்றி நினைத்து நலன் தமயந்தியை விட்டு பிரிந்து சென்றதும் ஓர் அடர்ந்த காடு வழியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று ஒரு குரல் கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும் பொழுது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடன் எனும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் வாரும் பொருட்டு அவரை கொத்தியது இதனால் நலன் கூண் விழுந்த கிழவனின் உருவம் பெற்றான் மேலும் கார்கோடகன் உனது அழகாக உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது இதை உடையை போட்டுக்கொள் என்று ஒரு உடையை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் நலன் அங்கு ஒரு அரசருக்கு தேரோட்டியாக இருந்தார் நலனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்டத் தெரியும் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கிற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ணும் அப்படிங்கிற வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தார் ஒரு நாட்டனுடைய இருந்த நலன் இப்பொழுது இன்னொரு நாட்டனுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் மறுபக்கம் தமயந்தி அவளின் தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இந்த சமயத்தில் நமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருகிறது நலன் எங்கேயாவது இருக்க வேண்டும் அதனால் நலனை என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையுடன் சொல்லி சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே அச்சுயம்வரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமயந்தின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது அப்போது சுயம்வரம் நடக்க ஆரம்பிக்கிறது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து அந்த நாள் தான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது இவ்வாறு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்திலிருந்து விலகி போகிறார் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுக்க அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்கிறான் ஏற்கனவே உள்ளுணர்வில் தான் இங்கு இருக்கிறான் நலன் இங்குதான் இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்பொழுது முழுமையான உருவத்தில் இந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நான் உங்களின் படல்களை கொடுங்கள் நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நெடுத நாட்டில் கொடூரமாக ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் நலன் அனைத்து துன்பங்களுக்கும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோவிலுக்குச் சென்று வழிபடும் பொழுது அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் தான் பட்ட கஷ்டத்தை இந்த உலக மக்கள் யாருமே படக்கூடாது என்று கூறினார் நாடு இழந்து அடையாளமிழந்து அடையாளம் இழந்து என்ன மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவி பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து தன் தாய் தந்தை வீட்டிற்கு போய் உட்காரும் நிலை ஒரு பெண்ணுக்கும் வரவே கூடாது அதனால் இந்த நலதமெந்தி கதையை கேட்கும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் கேட்டதாக ஒரு நம்பிக்கை உண்டு